இயேசுவில் பிரியமானவர்களே, வனிமேமதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் ப்ரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தியான தலைப்பு, சாவு பற்றிய அச்சத்திலிருந்து விடுதலை. தியான வசனம், திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 2:15 இறைவசனம், வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். அன்புக்குரியவர்களே, பிரேசிலில் இறைபணியாளராக இருந்த ஒருவர் அதன் காட்டுப்பகுதியில் குடியிருந்த செவ்விந்திய இன பழங்குடி மக்களை கண்டார். மிகப்பெரிய ஆற்றினருகே அவர்கள் வசித்தனர். மிக கொடூரமான தொற்று வியாதி ஒன்று அவர்கள் குடியிருப்புக்குள் பரவியதால் தினமும் அநேகர் மரித்து கொண்டே இருந்தனர். அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டது. மருத்துவமனை மிகவும் தொலைவில் இல்லை, ஆற்றை கடந்தால் மருத்துவமனை. ஆனால் அவர்களில் ஒருவர் கூட ஆற்றை கடக்க விரும்பவில்லை. காரணம், அந்த ஆற்று நீரில் அசுத்தாவிகள் இருப்பதாக அவர்கள் நினைத்தனர். இறைப்பணியாளர் அவர்களிடம், நான் ஆற்றை கடந்துதான் உங்களிடம் வந்தேன், எனக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லையே, ஆகவே நீங்களும் என்னை போல ஆற்றை கடக்க வாருங்கள், மருத்துவமனைக்கு செல்வோம், நீங்கள் அனைவரும் உயிர் விழைத்துக் கொள்வீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆனால் அவர்களும் மறுத்துவிட்டனர். அந்த பழங்குடியினரை ஆற்றங்கரைக்கு அழைத்து கொண்டு சென்று ஊழியர் தன்னுடைய கையை ஆற்று தண்ணீருக்குள் வைத்து காட்டினார். ஆனால் அவர்கள் அவரை நம்பவில்லை. பின்பு ஆற்றுக்குள் இறங்கி மார்பளவு தண்ணீர் வரும் வரை ஆற்றுக்குள் சென்று ஆற்று தண்ணீரை எடுத்து தன் முகத்தை கழுவி காட்டினார். அப்போதும் அவர்கள் அவரை நம்பவே இல்லை. ஆற்றில் மிகப்பெரிய அசுத்த வல்லமை இருப்பதாகவே அவர்கள் நினைத்தனர். பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஆற்றுக்குள் குதித்து தண்ணீருக்குள்ளேயே நீந்தி மறுகரையை அடைந்து காட்டினார். இதோ பாருங்கள், நான் சாகவில்லையே, ஆகவே நீங்களும் தைரியமாக ஆற்றில் இறங்குங்கள் என்றார். தன் கையை அசைத்து காட்டி தன் வெற்றியை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அதற்கு பின்புதான் அவர்கள் நம்பிக்கை அடைந்து அவரை தொடர்ந்து ஆற்றை கடந்தனர். மருத்துவ உதவி கிடைத்ததும் சுகத்தை பெற்று கொண்டனர். நம்முடைய பயத்தை நீக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து மரணம் என்ற நதியில் இறங்கி வெற்றியாக 3 உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கையசைத்து, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை பயமில்லாமல் கடந்து வாருங்கள், மறுகரையில் உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யம் இருக்கிறது, இங்கே அழுகு இல்லை, கண்ணீர் இல்லை, பயம் இல்லை, மரணமும் இல்லை என்று கூறி இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அவர் சென்ற பாதையில் அச்சமின்றி பின் செல்வோம். அப்பொழுது நாமும் விண்ணக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம். இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் பாவ சோதனை நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். மாறாக விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பமாக இருக்க வேண்டும். பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. எனவே கடவுள் கொடுக்கும் அருள் கொடை ஆகிய நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலைவாழ்வை பெற்று வாழ்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம். நாம் ஜெபிப்போம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று கூறிய எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மேல் வைக்கின்றோம். நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடலின் இச்சைகளுக்கு எங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய எங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதிருக்க எங்களுக்கு அருள்தாரும். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருப்பவர்களை விடுவிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி இப்பொழுதே சாவுக்குரிய எங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்யுமாறு வேண்டுகின்றோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் முதல் சாவு பற்றிய அச்சத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ வாழ்த்துகிறேன்.